வணக்கம். நான் அபிரா ரசலிங்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு பயங்கரமான சுவாரஸ்யம் நிறைந்ததாகவும் தகவல் மிக்கதாகவும் தான் இருக்க போகுது. நாங்கள் வந்து சமுதாயத்தில் வளமையாக ஆண்கள் பெண்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதை தவித்து மூன்றாம் பாலினத்தவர்கள் என்ற ஒரு சமுதாயமும் காணப்படுது. இவர்கள் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி, அதாவது லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்று சொல்லப்படுறினம். இதில் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்விமின் அண்ட் டிரான்ஸ்மென் என்று ரெண்டு வகையில் இருக்கணும். அதாவது திருநங்கைகள், திருநம்பிகள். திருநங்கைகள்ன்றது பிறக்கும்போது ஆண்களாக பிறந்து தங்களோட 13 வயதில் நடக்கிற மாற்றத்தில் தங்களை பிற்பட்ட காலத்தில் பெண்களாக அடையாளப்படுத்துபவர்கள். திருநம்பிகள்ன்றது பிறக்கும்போது பெண்களாக பிறந்து 13 வயதில் நடக்கிற மாற்றத்தால் தங்களை ஆண்களாக அடையாளப்படுத்தி கொள்பவர்கள். இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு. அப்போ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது திருநங்கைகளை பற்றி மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சில சமுதாயம் வந்துட்டு இவர்களை ஒரு சாபக்கேடாக பார்க்குது, ஒரு சில சமுதாயம் வந்து இவர்களை வரமாக பார்க்குது. சமுதாயத்தில் ஒரு சிலர் வந்துட்டு இவர்களை ஜூஸ் அண்ட் த்ரோ ஆப்ஜெக்டாக தான் யூஸ் பண்ணுறேன். திருநங்கைகள் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவர்கள் பற்றிய புரிதல், அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குமென்றது பற்றி ஒரு ஆழ்ந்த அறிவு எங்களுக்கு இருக்காது. இந்த காலகட்டத்தில் கூட நாங்கள் திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, சற்று வித்தியாசமாக இருக்கிற நபர்களை பார்த்து கேலி செய்கிற பண்பு தான் எங்களில் பலருக்கு இருக்குது. எனவே இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் திருநங்கைகள் என்னென்று பிறக்கினோம், இவர்கள் பிற்பட்ட காலத்தில் தங்களை பெண்களாக அடையாளப்படுத்துவதற்கு என்னென்ன மாதிரியான செயற்பாடில் ஈடுபட்டிருந்தோம் என்றதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். சாதாரணமாக பிறக்கிற ஒரு ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, 23 சோடி நிறமூர்த்தங்கள் காணப்படுது. அதாவது 46 நிறமூர்த்தங்கள் காணப்படுது. இதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 45 நிறமூர்த்தமுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மற்ற ஒரே ஒரு நிறமூர்த்தம் மட்டும்தான் அவர்களுக்கு ஆணாகவும் பெண்ணாகவும் அடையாளப்படுத்துது. திருநங்கைகளுக்கு 47 நிறமூர்த்தங்கள் இருக்கு. அதாவது வளமையை விட ஒரு நிறமூர்த்தம் கூட காணப்படுது. 23.5 சோடி நிறமூர்த்தம் திருநங்கைகளுக்கு காணப்படுது. வளமையாக வந்து ஒரு ஆணாக இருந்தால் XY என்ற நிறமூர்த்தமும், பெண்ணாக இருந்தால் XX என்ற நிறமூர்த்தமும் காணப்படுது. ஆனால் இங்கு திருநங்கைகளுக்கு XXY என்ற நிறமூர்த்தம் காணப்படுது. இதால் தான் அவர்களோட உடல் வந்து ஆண்களை போலவும், அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், விருப்பங்கள் எல்லாமுமே ஒரு பெண்ணை போலவும் காணப்படுது. XXY என்ற நிறமூர்த்தத்தோட பிறந்த இந்த குழந்தைகள் தங்களுடைய டீனேஜ் பருவத்தில் தாங்கள் திருநங்கைகளாக மாறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவினர். ஒரு சிலர் வந்துட்டு சமுதாய அழுத்தம், குடும்ப அழுத்தம் காரணமாக தாங்கள் வந்து திருநங்கைகளாக மாற மாட்டோம், ஆனால் இந்த அழுத்தங்களால் திருமணம் செய்து குழந்தை குடும்பம் என்று தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினாலுமே இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மன அழுத்தம் காணப்படும். இந்த சொசைட்டிலேருந்து வர, ஃபேமிலியிலேருந்து வர ப்ரெஷர் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி தங்களை பெண்களாக மாற்றிக்கொள்கிற திருநங்கைகள் வந்து குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு மற்றும் ஏனைய பல காரணங்களால் கல்வியையுமே விட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகின. இந்த திருநங்கைகள் வந்து தங்களை பிற்பட்ட காலத்தில் பெண்களாக முற்றுமுழுதாக மாற்றிக்கொள்வதில் அதிகளவு ஆர்வம் செலுத்துவினம். இதற்காக பல்வேறுபட்ட சத்திர சிகிச்சைகளையுமே பலர் எடுத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு திருநங்கைகளுக்குமே சிகிச்சை செய்கிறதுன்றது மிக முக்கியமான ஒரு சடங்காக காணப்படுது. இது செக்ஷுவல் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி. இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவர்கள் வந்து ஃபிசிக்கலி ஒரு மேலாக தான் இருப்பினம். ஸோ இவர்களோட பீனிஸ் வந்து அகற்றப்பட்டு ஃபீமேல் ஜெனட்டிக்கல் ஆர்கன் அமைப்பில் அது மாற்றப்படுது. இது ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் மறுபிறப்பு எடுப்பது போன்ற ஒரு செயற்பாடு தான். ஆண்கள் என்று சொன்னாலே பொதுவாக மொஸ்டாச், பியர்டு எல்லாமே இருக்கும். ஸோ திருநங்கைகளுக்குமே வந்து இதெல்லாமே இருக்கும். அப்போ வந்து இதுகளை ரிமூவ் பண்ணுறதுக்காக அவர்கள் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் என்ற ஒரு சிகிச்சை முறையையும் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு சிலரில் வந்துட்டு ஆண்களைப் போல தடித்த குரல் தான் காணப்படும். இதற்காக இவர்கள் வந்து ஸ்பீச் தெரப்பி எடுத்துக்கொள்கிறேன். மற்றது
ப்ராக்டிஸ் மூலமாகவும் மென்மையான குரலாக உருவாக்க முடியும். அடுத்து பயங்கர ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரை என்னென்னு சொன்னால், இவர்களுடைய பிளட்டை வந்து ஒரு தெரப்பி எடுத்தால் பிறகு செக் பண்ணால் அவர்கள் பெண்கள் என்ற ரிசல்ட்ஸ் தான் வரும். அது என்ன தெரப்பின்னு சொன்னால் ஹோமோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டரின்ட அட்வைஸோடு செய்யப்படுது. இவர்களில் பலர் வந்து இப்படிப்பட்ட பல சிகிச்சைகளை எடுத்து வெளிப்புற தோற்றம் வந்து ஒரு பெண்ணை போலவே இருக்கும், ஆனால் வந்து இவர்களுக்கு ஓவரி வந்து காணப்படாது. ஓவரி இல்லாத காரணத்தினால் வந்து இவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே ரீப்ரொடக்ஷன் செய்ய முடியாது. ஃப்யூச்சரில் இதுவும் பாசிபிளாகலாம். திருநங்கைகளுக்கு அவர்களுடைய சட்ட ரீதியான அங்கீகாரம் எப்படி இருக்குன்னு சொன்னால், சில நாடுகளில் வந்து அவர்கள் திருநங்கையாக மாறுறது சட்டவிரோதமாக இருக்குது. அபிவிருத்தி அடைந்த சில நாடுகளில் வந்து அவர்கள் பெண்ணாக மாறுறது சட்ட ரீதியாக காணப்பட்டாலும் பிறப்பு சான்றிதழ் வந்து ஆணென்று தான் காணப்படும். ஆனால் இலங்கையில் வந்து அவர்கள் திருநங்கையாக மாறின பிறகு அவர்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கூட பெண்ணாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இந்த காணொளி செய்யப்பட்டதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், இது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் டிஸோர்டர் அப்படின்றதை எல்லாருமே புரிஞ்சு கொள்ளணும். திருநங்கையாக மாறின ஒருத்தரை பார்த்து கிண்டல் கேலி செய்யக்கூடாது, அவரை தவறான வழிக்கு தூண்டக்கூடாது. திருநங்கை குழந்தைகளை பெற்ற பெற்றோர் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். என்னென்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கு வீட்டை தவிர பாதுகாப்பான ஒரு இடம் இல்லவே இல்லை. ஸோ இப்படி ஒரு குழந்தை திருநங்கையாக மாறப்போகுதுன்னு தெரிஞ்சால் அவர்களை வீட்டை விட்டு திரத்தாமல் ஒவ்வொரு குழந்தையையும் வந்து என்கரேஜ் பண்ணணும். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய திருநங்கை குழந்தைகளை ஏற்றுக்கொள்வதால் மட்டும்தான் திருநங்கைகள் மீதான சமுதாயத்தின் பார்வையை மாற்ற முடியும். நன்றி.